हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल வணக்கம் நான் உங்க ஷெஃப் பிரிட்டோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க போலாம் व्यूवर्स வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க 1 kg பீன்ஸ் French பீன்ஸ் 1 kg காலிஃப்ளவர் 1 kg 75 grams of cashew nut ஒரு ஃபுல் கோகனட் chop பண்ணி வச்சிருக்கற மீடியம் சைஸ் 75 grams of green chilli, salt to taste, fennel seed, soam eduthu vechirukken, or 2 spoon, coriander powder, 1.5 spoon, turmeric powder, 1/2 spoon, garam masala, 1/2 spoon, onion, 600 grams, tomato, 200 grams, garlic paste, 60 grams. व्यूवर्स ऑयल और 50 ml எடுத்துக்கற ஆனியன் டைஸ் வெட்டி டொமேட்டோ டைஸ் வெட்டி நம்ம சாதே பண்ணி ब्लेंड பண்ணி எடுக்க போறோம் நல்லா சாதே பண்ணி ब्लेंड பண்ணி எடுக்க போறோம் व्यूवर्स நல்லா குக்க ஆயிடுச்சு பாருங்க நம்ம சாதே பண்ண ஆனியன் டொமேட்டோவை இப்ப நல்லா ब्लेंड பண்ணி எடுக்க போறோம் ஆயில் 60 ml ஊத்தி இருக்கறேன் நம்ம எடுத்து வச்ச ஃபெனல் சீட் சோம்ப வந்து கொஞ்சம் ஒரு டெம்பரிங் கொடுக்கறேன் மீதி எல்லா சோம்பையும் வந்து நம்ம தேங்காவோட பேஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் சோம்பு சூடாயிடுச்சு ஆயில் சூடா இருக்குது इं वेजिटेबिट साते पड़पा वजिटेबि नम बॉल पड़ मटो साते कुर ओन ज्यूस अंत ज्यूस नम्बर कुक पड़ो वजिटेबि ना साट तटी पर्संट डन इन टाइम ऐम गोइंग टू ऐड माय जिंजर गार्लिक पेस्ट टर्मरिक पाउडर कोरिएंडर पाउडर एंड स्टिर इट नाइसली आई गोइंग टू ऐड माय ऑनियन टोमेटो पेस्ट सौते पन्ने पेस्ट ऐड पन रहा मिक्स पन इगरा सॉल्ट आई गोइंग टू ऐड माय सॉल्ट टेस्ट एंड मिक्स इट नाइसली नल्ला मिक्स पन इगरा व्यूवर्स I'm adding my cashew, fennel seed soam, my green chilies, and my coconut. நல்ல ஃபைன் பேஸ்ட் அடிக்க போறேன். adding little bit of water. viewers 5 minutes ஆயிடுச்சு. see it is boiling. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் வாட்டர் ஆட் பண்ணல அதோட ஓன் ஜூஸ் ஓட அது குக்க ஆயிட்டு இருக்கு இப்போ ब्लेंड பண்ண கேஷ்யூ கோகனட் கிரீன் chili and fennel seeds எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் and 1/2 spoon of garam masala நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னொரு 5 minutes நான் இத லிட் போட்டு மூடி வைக்க போறேன் மூடி போட்டு और 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயர்ல வைக்க போறேன் viewers 10 minutes slow fire la the vegetable is properly cooked with a rich natural color ella creamy juicy a irukku paருங்க yes now I'm going to chop this with chopped coriander leaves
விவர்ஸ் குருமா ஃபண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ரைஸ் கூட சாப்பிடலாம். சப்பாத்தி பரோட்டா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். விவர்ஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.